அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 2/1/2024 சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 6:30 சூரிய லக்னம் தனுசு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு. ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். திறன்பட அறிந்து உங்கள் செயல்களை ஆற்ற வேண்டும். தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். இன்று பணியில் வெற்றி காணக்கூடிய நாள், சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இதனை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் பாராட்ட நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவுல நல்ல பிணைப்பு காணப்படும். இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது. இதனால் சிறந்த ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும். ரிஷபம் ராசி நண்பர்களே, முன்னுரிமைப்படி செயல்களை செய்வதன் மூலம் மனதில் தெளிவு கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் செயல்களை செய்து வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு. பணியில் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றுவீங்க. நெருங்கிய உறவினர் ஒருவிடமிருந்து உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனை கிடைக்கும். உங்கள் தாய் அல்லது தந்தைக்காக கூட இருக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நிதி விஷயங்கள் இன்று சிறப்பாக இருக்கு. உங்களால் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணக்கூடிய நாளாக இருக்கு. இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மீதனம் ராசி நண்பர்களே, இன்று திறன்பட பயன்படுத்தி செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். சிறப்புடன் செயலாற்றுவதால் மனதில் உங்களுக்கு தெளிவு தேவை. சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க முடியும். அவர்களிடமிருந்து தக்க சமயத்தில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. இதன் மூலம் உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய நாள். இன்று காதலுக்கு உகந்த நாள். உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை கழிப்பதன் மூலம் மனநிறைவை நீங்கள் காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு. நிதி விஷயங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. உங்கள் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தொடைகளில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்களில் மிகுந்த அக்கறை காட்ட மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சிறந்ததை செயலாற்ற முயற்சி செய்ய வேண்டும். பணியில் திருப்திகரமான நிலை இருக்காது. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். காதலுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் பொறுமையை இழக்காதீங்க. என்று இனி நாட்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறந்த நாட்களாக இருக்கும். நிதி விஷயங்களுக்கு இன்று சிறந்த நாள் இல்லாத காரணத்தினால் உங்களிடம் உள்ள பணத்தை வைத்து சமாளிக்க வேண்டும். ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. இரும்பல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, முடிவுகளை செயலாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க. உங்கள் மனதில் உள்ள குழப்பத்தை நீக்கி விடுங்கள். உங்கள் முடிவுகளை கவனமாக திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. உங்கள் பணிக்கான பாராட்ட பெறுவீங்க. உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடியதாக இருக்கு. நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டும். உங்கள் துணையை மகிழ்விக்க முயற்சி செய்யுங்கள். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. அதிர்ஷ்டமான நிதி நிலைமை இருக்காது. இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்கள் மனதில் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கு. உங்களின் மனநிலை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பணியாளர்களால் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. உறவின் நல்லிணக்கம் காணக்கூடிய நாள். உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்கு. பண வரவு சீராக இருக்கு. பயனுள்ள வகையில் நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும். அதற்கான நல்ல பெயரை நீங்கள் எடுப்பீங்க. பணியில் மாறுதல்கள் காணப்படும். நீங்கள் பணிகளை அதிகமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் பணியில் நீங்கள் மும்முரமாக செயல்படுவீங்க. மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. என்று காதலுக்கு உகந்த நாள். உங்களின் சிறந்த உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க. நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கால் வழியால் நீங்கள் அவதிப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்கள் காணப்படும். ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பாதிக்க பதட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும். இலக்குகளை அடைவதற்கு வெற்றி பெறுவதற்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். திருமண திட்டங்கள் பற்றிய உரையாடல்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது. காதலுக்கு ஏற்ற நாள் அல்ல. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பண இழப்புகள் அல்லது பணம் திருடு போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று புதிய நாளாக இருக்காது. அசௌகரியங்கள் காணப்படும். இன்று தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணியில் உங்கள் நேர்மை பாராட்ட பெறும் கூடிய வகையில் இருக்கு. உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அஜீர்ண கோளாறுகள் மற்றும் வயிறு உப்பசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உண்ணும் உணவுல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் சுயமுயற்சிகளின் மூலம் கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீங்க. பணிகள் அதிகமாக காணப்படும். சூழ்நிலைகளை திறமையாக கையாண்டு சவால்களை நீங்கள் சமாளிக்க வேண்டும். சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் அணுகுமுறையில் உங்கள் பிரியமானவரின் பாராட்டை பெறக்கூடியதாக இருக்கு. நிதி வளர்ச்சி சிறப்பாக காணக்கூடிய நாள். நீங்கள் கணிசமாக சேமிப்பீங்க. கால் வலி மற்றும் தொடை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காத நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, விரக்தியான மனநிலையை தளர்த்துவிட்டு மனதை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். பணியில் கூடுதல் சுமைகள் காணப்படும். பணியில் மகிழ்ச்சியை அளிக்காததாக இருக்கும். உங்கள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு. இன்று பண வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள். பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீங்க. பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மையை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, விவேகத்துடன் யோசித்து செயல்பட வேண்டும். கடந்த காலத்தை பற்றிய யோசனையை தவிர்க்க வேண்டும். சாதகமற்ற சூழ்நிலைகளை சமாளித்து அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்களுக்கு பணிகள் நல்ல முறையில் இருக்கு. இன்று உங்கள் காதலை எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இன்று ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கு என்றாலும் ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.